அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி தலா வ பரகாத்துஹு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட தௌராத் வேதத்தை அதிகம் படித்தவரை நான் கண்டதில்லை என்று அபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். ஒருமுறை ஒரு நபித்தோழர் அவர்கள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு விருந்தாளியாக 7 முறை சென்றார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவரது மனைவியும் அவரது மனைவியுடைய வேலையாட்களும் இரவு பொழுதினை 3 பிரிவுகளாக பிரித்தார்கள். ஒருவர் பின் ஒருவராக இறைவனிடத்தில் இரவில் பிரார்த்தனை செய்வார்கள். ஒருவர் தொழுது முடித்துவிட்ட பிறகு மற்றொருவரை எழுப்பிவிட்டு தூங்கச் செல்வார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தினந்தோறும் 12,000 தஸ்பீகுகள் செய்வார்கள். தினந்தோறும் தன்னுடைய நிலையை எண்ணி தஸ்பீக் செய்வார்கள். ஒரு நாள் மரணத்தருவாயில் இருக்கும்போது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அப்போது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒருவர் ஏன் அழுகின்றீர்கள் என்று விசாரித்தார்கள். அப்போது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகிற்காக நான் அழுகவில்லை, பயணம் நெடும் பயணமாக ஆகிவிட்டது, கட்டுச்சோறு மிகவும் குறைவாகத்தான் உள்ளது என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள். நான் போய் சேருமிடம் சொர்க்கமா அல்லது நரகமா என்பது பற்றி எமக்கு பயமாக இருக்கிறது என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்போது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஜனாசாவை விரைந்து கொன்று சென்று விடுங்கள், தாமதப்படுத்தாதீர்கள் என்று கூறினார்கள். ஹிஜ்ரி 59 அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். பெரும் சிந்தனையாற்றலாக இருந்த அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். மேலும் இது போன்ற சிறந்த தகவல்களுக்கு என் சகோதர சகோதரிகள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் கண்மணி நாயகம் அவர்களுடைய ஷஃபாத்தை நாம் அனைவரும் பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.